Hi, this is Ghibran here. Comparison is very wrong. We shouldn't compare ourselves with anyone. இத்தனை நாள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், கம்பேரிசன் இஸ் ரைட். கம்பேர் பண்ணுறதுங்கிறது என்றைக்குமே மனுஷ இயல்பு தான். ஆனால் நாம் நம்மளை யாரோட கம்பேர் பண்ணிக்கிறோங்கிறதுல இருக்குது அது ரைட்டாக ராங்காங்கிறது. நாம் நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறது என்றைக்குமே ராங் தான். நான் சொன்ன கம்பேரிசன் இஸ் ரைட்டுங்கிற ஃப்ரேஸ் நாம் நம்மளை நம்மளோடைய கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ தான். முதல்ல நாம் நம்மளை மற்றவங்களோட ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லிடுறேன். நம்மளை விட கம்மியா இருக்கிற ஒரு ஆள் கூட நம்மளை நாம கம்பேர் பண்ணிக்கிறப்போ அவங்கள விட நாம பெரிய ஆளு, அவங்கெல்லாம் நமக்கு கீழே தான் ஒரு கர்வம் ஒண்ணு மனசுல வந்து ஒட்டிக்கும். நமக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு ஆள் கூட நம்மளை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ அவங்களும் நாமளும் ஒரே லெவல்ல தான் இருக்கோம், பரவாயில்லையேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், நம்மளை ஸ்டாக்னண்டா ஆக்கிடும். நம்மளை விட பெரிய நிலையில இருக்கிற ஒருத்தங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ அவங்கெல்லாம் அவ்வளவு தூரம் போயிட்டாங்க, ஆனா நாம இன்னும் அதே இடத்துல தான் இருக்கோம், நமக்கு அந்த அளவுக்கு திறமையும் நேரமும் இல்லை போலன்னு ஒருவித டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் விட்டுடும். நாம பார்க்குற அன்றாட வேலையவே ஒழுங்கா பார்க்க விடாது. சரி, இப்போ நாம நம்மளை ஏன் நம்ம கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொல்றேன். என்னதான் பரம்பரை சொத்துன்னு இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நம்ம உழைப்புன்னு பார்க்குறப்போ வி ஆல் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச். கிட்டத்தட்ட ஒரு விதை செடி ஆகிற ப்ராசஸ் தான். ஒரு செடி வளர்ந்துருக்கான்னு பார்க்கறதுக்கும் எவ்வளோ சென்டிமீட்டர் வளர்ந்துருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கும் அது நேற்று எவ்வளோ உயரத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அளவுகோலாக எடுத்துப்போம். இப்படி ஒவ்வொரு நாளாக ஒரு டேப்பை வச்சு அளந்து பார்த்தா தான் அது நேற்று இருந்ததை விட இன்னைக்கு வளர்ந்துருக்கான்னு தெரியும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பெரிய கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கார். இன்டர்வியூக்கு வந்த சுமார் 30 பேர்கிட்ட ஒரே கேள்வியை கேட்டிருக்காரு, வேர் டு யூ வாண்ட் டு சி யுவர் செல்ஃப் இன் 5 இயர்ஸ்னு. அதுக்கு வந்த 29 பேரும் நான் அந்த பர்சனாலிட்டி மாதிரி பெரிய ஆளாவேன், நான் இந்த பர்சனாலிட்டி மாதிரி என்னுடைய துறையில் ஜொலிப்பேன்னு பெரிய பெரிய ஆளுங்க பேரை சொல்ல ஒரே ஒருத்தர் மட்டும் ஐல் பி ஸ்டேபிள் ஃபிசிக்கல்லி ஃபினான்ஷியலி மென்டலி தேன் ஐ வாஸ் எஸ்டர்டேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது நேத்துக்கு இருந்ததை விட நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெட்டராக ஸ்டெடியாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. தன்னோட ஃப்யூச்சரை யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்காம தன்னோட பாஸ்டோட மட்டும் ஒப்பிட்டு பார்த்த அவரோட ஆட்டிடியூடை பிடிச்சு போய் என்னோட அந்த ஹெச்ஆர் ஃப்ரெண்டும் கையோட அவரை அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டாரு. லைஃப் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். நாம தான் அது சம்மந்தம் இல்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றது நாம மட்டும்தாங்க. அதனால நேத்து நம்ம சைக்கிளில் போயிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு எப்படி ஒரு பைக் வாங்குற அளவுக்கு நாம ஆகணும்னு யோசிச்சா போதும், நாளைக்கு கார் வாங்குறதுக்கான வழி தானா உங்களை தேடி ஓடி வரும். ஆனா மைண்ட் ஒன் திங், சைக்கிளோ பைக்கோ காரோ அதை உங்க ட்ராக்ல மட்டும் ஓட்டுங்க, மற்றவன் ட்ராக்கை பார்க்காதீங்க. உன் வாழ்க்கை உன் கையில்.